Hello friends, welcome to Unique Designers. We will see the designing video. This sari is my friend Preetha. And the sari is a nice yellow color. Mambala manjal solvaanga adhu mari nice bright yellow color. And border is gold. Chuma ketti border onnu design la illa. Anga anga indha madri konjam gold sari la putta varudhu. Sari la vera endha color me kediyadhu. Mundadila mattum indha madri nice blue irukku. Idhu ink enna blue nu solradhu theriyala nalla dark blue chindamani blue nu solluvanga indha blue andha madriyana oru blue color then blouse vandu idhe blue color la dhaan kuduthirukanga and avanga ketadhu vandu ore oru vishayam butterfly work venum nu ketirundanga and oru design um anuchirundanga indha madri butterfly pannanum appdi solittu andha butterfly vandu konjam multi color la panna dhaan alaga irukum but saree la colors e illa adhaala nama multi color use panni dhaan panna porom eppadi pannanadhu kaatren paarga. So, this is the blouse and blouse is a border. The border is a border and butterfly, a butterfly motif. This is a short sleeve, elbow sleeve. Short sleeve. So, it is a butterfly motif. In the picture, you can see the picture. There is a butterfly wings and flowers. So, this is the NNS stitches used in the flower work and the butterfly wings. That is why I use full threads. This color is a thread. This yellow is the saree color and this blue is the blouse. Color. மத்த எல்லா கலர்ஸுமே வந்து saree-லயும் blouse-லயும் இல்லாத கலர் பட் இதுல இன்க்ளூட் பண்ணாலும் நல்லா இருக்கும் அது எப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த flower portion வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இதுல இந்த flower இருக்கு இல்லையா இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து கொஞ்சம் பெரிய flower-ஆ வரையிருக்கேன் இத பாதியா பிரிச்சுக்கிறேன் சோ பாதியா பிரிச்சிட்டு ஏன்னா ரெண்டு கலர் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறனால ஃபர்ஸ்ட் வந்து இந்த outer portion இதுல வந்து yellow color thread யூஸ் பண்ணி button hole stitches போட போறேன் button hole stitch-னா வந்து half load stitch-னு சொல்வாங்கல அந்த stitch இந்த டவுன் லைன்ல இருந்து thread வெளிய எடுத்துட்டு இந்த மேல இருக்கிற லைன் வரைக்கும் ஒரு ஸ்டிட்ச் போட்டு ரிவர்ஸ் அப்புறம் ஒரு லாக் திரும்ப மேல போயிடு ரிவர்ஸ் ஒரு லாக் சோ நம்ம நார்மலா போடுற பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் தான் லீஃப்க்கெல்லாம் போடுவோம்ல அந்த ஸ்டிட்ச் தான் இந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரி இந்த फ्लावरோட அவுட்லைன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேண்டமா இருக்கு ரொம்ப ஷேப்பா இல்லாம ஒரு சின்ன பெட்டலா இருக்கு ஒரு பெருசா இருக்கு அந்த மாதிரி அதே ஷேப்புக்கு ஏத்த மாதிரியும் அப்படியே இந்த பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் ஃபுல்லா போட்டுட்டே விடுறோம் மேலே போக போக மேலே ஏத்திக்கணும் சோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிட்டு காட்றேன் இந்த ஃபர்ஸ்ட் ஹாப் முடிச்சிட்டோம் இல்லையா அடுத்து வந்து இன்னர் ஹாப் இந்த இன்னர் சர்க்கிள் இருக்குல இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க இருந்து த்ரெட் எடுத்துட்டு இதுல முக்கால் வாசி வரைக்கும் டிப் வரைக்கும் போகாம கொஞ்சம் கீழ இறக்கிக்கோங்க அந்த இடம் வரைக்கும் ஒரு ஸ்டிட்ச் போட்டு அதே பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் தான் ஒரு லாக் திரும்ப இதுக்குள்ள போயிட்டு again கீழ வந்து ஒரு லாக் இது வந்து ஒரு ஷேடிங் எஃபெக்ட் கொடுக்கும் நான் இப்ப thread வந்து உங்களுக்கு கொஞ்சம் டார்க்கர் ஷேட் எடுத்துக்கேன் இந்த ஏற்கனவே போட்டுக்கிற yellow விட ஒரு ஒரு நூல் டார்க்க எடுத்துக்கேன் கொஞ்சம் orange கலந்த மாதிரி கலர் அது சோ அப்படி பண்ணும்போது ஒரு ஷேடிங் எஃபெக்ட் கிடைக்கும் நமக்கு இந்த फ्लावरல gap இல்லாம போடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் அந்த மாதிரி இப்ப ஏற்கனவே இருக்கிற thread குள்ள நம்ம இன்னொரு thread விட்டு எடுக்கும்போது கொஞ்சம் சிக்கி வர மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கவனமா பொறுமையா பண்ணோம்னா சரியா வரும் இதே மாதிரி செகண்ட் லேயர் ஃபுல்லா முடிச்சிரலாம் அந்த மாதிரி இது வந்து கீழ இந்த இங்க இருக்கனே இந்த நாட் நாட்டா இருக்குல இதுக்கு பக்கத்துல இருக்க கூடாது கொஞ்சம் மேல தள்ளி எடுத்தீங்க அப்படினா தான் வந்து அந்த ஷேர் நல்லா தெரியும் நமக்கு இந்த ஃப்ளவர் வந்து ஒரு ஹாஃப் ஃப்ளவர் அதுவும் தனித்தனி பெட்டல்ஸா இல்லாம ஒரே ஷேப்ல பண்ணது சோ இதுல வந்து இந்த மாதிரி நம்ம டபுள் கலர் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ இதே மாதிரி ஷேடிங் எஃபெக்ட்ல இதே டபுள் கலர்ல வந்து இந்த ஃப்ளவர் பண்ணனும் இதுல பாத்தீங்கன்னா வந்து இன்டிவிஜுவல் பெட்டல்ஸா இருக்கு ஒவ்வொன்னு ஒரு ஒரு பெட்டல் அது வந்து நடுவுல இந்த கோட் போட்டுருக்கேன் அது வந்து பாதியா பிரிச்சிருக்கேன் இப்போ நம்ம இதுல பாதியா பிரிச்சு தானே பண்ணுவோம் அதே மாதிரி இதுலயும் பாதியா பிரிச்சிருக்கேன் சோ மேல இருக்கிற போர்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணனும் இதுக்கு வந்து நான் டார்க் பிங்க் யூஸ் பண்றேன் ராணி பிங்க் இருக்கு இல்லையா அந்த கலர்ல பட் ஸ்டிச் வந்து அதே தான் அதே பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் போட்டு போறோம் இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் பாதி மட்டும் மேல இருக்கிற பாதி மட்டும் பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஒரு பெட்டலுக்கும் பாதி பாதியா அந்த அந்த டார்க் பிங்க் கலர் வர்க் முடிச்சிருக்கோம் பட்டன் ஹோல் ஸ்டிட்ச்ல இப்போ வந்து டவுன் சைடு பண்றதுக்கு இந்த இன்னர் சைடு இருக்கு இங்க இருந்து த்ரெட் எடுத்துட்டு இங்க இருந்து போட வைக்க மறுபடியும் அதேதான் அந்த பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் தான் இது எல்லாத்துக்குமே நீடில் வந்து நான் நம்பர் 14 யூஸ் பண்றேன் இதுவும் அதே மாதிரி தான் கொஞ்சம் மேலே ஏற்றி போடுங்க அப்போ தான் வந்து அந்த ஷேடிங் நல்லா கிடைக்கும் நமக்கு இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸும் இன்னர் சைடு ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடலாம்
இப்போ இந்த ரெண்டு ஃப்ளவர் முடிச்சிட்டோம் இல்லையா, அடுத்து வந்து சின்னதாக இங்கே ரெண்டு ஃப்ளவர் இருக்குது. இதில் இந்த ஃப்ளவர் ஃபஸ்ட்டு பண்ணலாம். இதுக்கு வந்து லவங்கம் ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து த்ரெட் வந்து கம்மியாக எடுத்திருக்கேன், அதாவது 3x3 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மெலிசாக சின்ன பெட்டல்ஸாக இருக்குது, அதனால லவங்கம் ஸ்டிச் போடுறதுக்கு கொஞ்சமாக த்ரெட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த இடத்துலேருந்து த்ரெட் எடுத்துட்டு இந்த ஃப்ளவரோட எண்ட் வரைக்கும் ஒரு குட்டி நாட். லவங்கம் ஸ்டிச் போடும்போது இதை ஹோல்ட் பண்ணுறது விடாமல் ஹோல்ட் பண்ணணும், அப்போ தான் வந்து நமக்கு சிக்கு இல்லாமல் வரும். அடுத்தது சைடில் இது வந்து நம்ம கீழே எண்டில் விட்டோம்ல அந்த த்ரெட்டு, ஸோ அதை லாங்க கட் பண்ணாமல் விட்டுருக்கேன், அதனால மேலே வருது. ஸோ இதை விட கொஞ்சம் கீழே இருக்கு அடுத்த ஸ்டிச். ஸோ அந்த பெட்டல் ஷேப்புக்கேவும் ஒரு ஒரு பெட்டலுக்கும் மூணு மூணு லவங்கம் ஸ்டிச் வரும். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸும் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த எல்லோ கலர் ஃப்ளவரில் வந்து லவங்கம் ஸ்டிச் போட்டோம்ல, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அதுக்கு இடையில ஒரு ஒரு ஸ்டிச்சுக்கு இடையிலையும் ஆரஞ்சு கலர் த்ரெட் வச்சு இன்னும் கொஞ்சம் லவங்கம் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து இதுவுமே வந்து டபுள் ஷேடடாக தெரியும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த ஃப்ளவர்லேயும் வந்து நான் முதல் சொன்ன மாதிரி லவங்கம் ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சிருக்கேன். இதுக்குள்ளே ஷேடிங் கொடுக்கறதுக்கு டார்க் ப்ளூ த்ரெட் எடுத்திருக்கேன், ஆனால் அது வந்து லவங்கம் ஸ்டிச்சாக போடாமல் பட்டன் ஹோலாக போட போகிறேன். கொஞ்சம் லைட்டாக ஷேடு தெரிகிற மாதிரி இந்த ஒரு ஒரு லவங்கம்க்கு நடுவுலையும் ஸ்டிச் போட்டு ரிவர்ஸ். இது வந்து அவ்வளோ ஆர்டர் அவ்வளோ ஆப்வியஸாக தெரியாது, ஆனால் கொஞ்சம் லைட்டாக தெரியும். அந்த மாதிரி இடையில இடையில இந்த மாதிரி த்ரெட் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தூரமாகவே போடுங்க, லாங்காக போடுங்க, அப்போ தான் வந்து கொஞ்சம் த்ரெட் தெரியும் இல்லையா. ஸோ இதே மாதிரி இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃப்ளவர்ஸ் முடிச்சிருக்கோம், அடுத்து வந்து லீஃப் பண்ண போகிறோம். ஸோ லீஃப்க்கு வந்து டார்க் க்ரீன் த்ரெட் எடுத்திருக்கேன். இதுலேயுமே அதே ஸ்டிச் தான். லீஃபுக்கு நம்ம இப்போ என்ன ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம், பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். ஆல்டர்னேட்டாக போடுறேன், நடுவில் கேப் இல்லாமல் ரைட்டில் ஒரு ஸ்டிச்சு, லெஃப்டில் ஒரு ஸ்டிச். ஸோ இதே மாதிரி எல்லா லீவ்ஸும் கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ இந்த லீவ்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு, க்ரீன் லீவ்ஸு. இடையிலடையில் கொஞ்சம் லீவ்ஸ் வந்து கோல்டு ஜரியில் போட்டிருக்கேன். அது போக அந்த கொடி மாதிரி இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே வந்து செயின் ஸ்டிச் கோல்டு ஜரி வச்சு போட்டிருக்கேன். இப்போ இங்கே ஒரு மூணு ஃப்ளார் இருக்குது, இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃப்ளார் பண்ணலாம். இந்த இடத்துல பிங்க் கலர் ஃப்ளார் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு என்ன மாதிரி ஃப்ளவர் அப்படின்னா, நம்ம ஸ்பைடர் வெப் ரோஸ்னு ஒன்று சொல்லுவோம், ரிபன் ஒர்க் வச்சு பண்ணுறது, சாட்டன் ரிபன் வச்சு பண்ணும்போது ஸ்பைடர் வெப் ரோஸ்னு ஒன்று சுற்றி சுற்றி பண்ணுவோம், அதுவே வந்து த்ரெட் வச்சு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 ஸ்போக்ஸ் போடணும் இல்லை, 5 லைன்ஸ் போடணும். அதுக்கு வந்து நான் இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணுறேன், சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து த்ரெட் எடுத்து ஒரு ஸ்டிச் போட்டு உள்ளே வந்துடுங்க, பட்டன் ஹோல் மாதிரி தான். கொஞ்சம் கேப் விட்டுட்டு அடுத்தது, இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு அடுத்தது. இப்போ நம்ம ஃப்ரெஞ்சு நாட்டுக்கு நூல் கோர்க்குற மாதிரி நான் ஒரு 4x4 8 ஸ்ட்ராண்ட்ஸ் கோர்த்துருக்கேன். அதை வந்து ரிப்பன் எப்படி நம்ம பண்ணுவோமோ அதே மாதிரி, இப்போ ரெண்டு லைனுக்கு நடுவில் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் த்ரெட் எடுத்திருக்கேன், ஃபஸ்ட் லைனுக்கு மேலே, செகண்ட் லைனுக்கு கீழே. அப்புறம் தேர்ட் லைனுக்கு மேலே, ஃபோர்த் லைனுக்கு கீழே ஆல்டர்னேட்டாக இந்த மாதிரி த்ரெட்டை விட்டு விட்டு எடுக்கணும். நம்ம ரிப்பன் எப்படி விட்டு எடுப்போமோ அதே மாதிரி த்ரெட். இப்போ இது ஃபஸ்ட் லைன். ஸோ இந்த ஃபஸ்ட் லைனுக்கு, சாரி, இது வந்து 5th லைன். இந்த லைன் வந்து 5th லைன், இதுக்கு மேலே வருது, ஃபஸ்ட் லைனுக்கு கீழே போயிடுது. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் எங்களுக்கு எப்படி த்ரெட் வந்துச்சோ அதுக்கு ஆல் மாற்றி செகண்ட் ரவுண்டில் வரும். இப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட் போட ஆரம்பிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா பேஸ் த்ரெட் மேலே இருக்குது, நம்ம ஒர்க்கிங் த்ரெட்டு கீழே இருக்குது. இப்போ பண்ணும்போது ஒர்க்கிங் த்ரெட் மேலே வந்துடும். இதே மாதிரி மாற்றி மாற்றி சுற்றி சுற்றி கொண்டு வரணும். ரிப்பனில் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளியராக இருக்கும். ஸோ ரிப்பனில் நம்ம இந்த ஸ்பைடர் வெப் ரோஸ் போட்ட வீடியோ வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறோம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி சுற்றி சுற்றி பண்ணணும், பட் ரொம்ப டைட் பண்ண வேணாம், கொஞ்சம் லூஸாகவே இருக்கிற மாதிரி பண்ணலாம். ஆக்சுவலி நான் பார்த்த ஃபோட்டோவில் இந்த எல்லாமே இந்த த்ரெட் ஒர்க் ஃபுல்லாகவே வந்து நான் இது ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் இருக்குல்ல அதில் போட்டிருந்தாங்க, அண்ட் எல்லாமே ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ். இப்போ இந்த இடத்துலலாம் வந்து சாட்டின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம்ல, ஹேண்ட் எம்ப்ராய்டரி யூஸ் பண்ணுறது, அந்த ஸ்டிச்சஸ் போட்டிருந்தாங்க. இதில் வந்து இதே ஸ்டிச் தான், ஃபைப் இந்த ஸ்பைடர் வெப் ரூஸ் தான், பட் எல்லாமே காட்டன் த்ரெட்டில் இருந்துச்சு.
நான் வந்து டோட்டலாக எல்லாத்தையும் ஆரியில் மாற்றி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது பட்டு சாரிங்கிறப்ப வந்து கொஞ்சம் சில்க் டச் யூஸ் பண்ணால் தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதே மாதிரி ஃபுல் ரவுண்ட் முடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த ரோஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மூணு ரோஸுக்குமே வேறு வேறு கலர் போட்டிருக்கேன். த்ரெட்டை வந்து கொஞ்சம் சுற்றி சுற்றி கொஞ்சம் நிறைய லேயர்ஸ் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ரைஸ்டாக வருது. ஃப்ளாட்டாக வரலாமல் ரைஸ்டாக வரலாம், நிறைய தூரம் சுற்றிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக வருது. அது சென்டரில் ஒரு பீட் வைக்கணும். அது போக வந்து இந்த ஃபர்ன்ஸ் மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து பேர்ல் பீட்ஸும் ஜரி வச்சு போட்டு முடிச்சிருக்கேன். அண்ட் ஃப்ளவரோட சென்டருக்கு சும்மா சுகர் பீடை ரேண்டமாக வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளவருக்கு வந்து கிளிப் ஸ்டோன் வச்சிருக்கேன். இப்போ அடுத்து வந்து பட்டர்ஃப்ளையோட பாடி போர்ஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹெட்டுக்கு வந்து ஒரே ஒரு இட்லி முத்தி, ஒரு டல் கோல்ட் இட்லி முத்தி, கொஞ்சம் பெரிய சைஸ் நம்பர் 4 சைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து ஹெட் போர்ஷனுக்கு வச்சு அட்டாச் பண்ணிடலாம். கொஞ்சம் மேலே ஏற்றி போகணும், இல்லைனா ட்ரேசிங் வெளியே தெரியுது. ஓகே, ஸோ இதை அட்டாச் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இந்த பாடி ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு நான் கர்தானா பீட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதுவே வந்து ஒரு காட்டன் சாரீ இல்லை ஒரு லினன் சாரீ அப்படின்னா வந்து நீங்கள் இந்த பீட்ஸு ஜரி இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஃபுல்லாகவே த்ரெட்டில் பண்ணலாம். பட் இது வந்து சில்க் சாரீ அப்படிங்கிறதுனால அந்த கோல்டு எஃபெக்ட் கொஞ்சம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பாடியில் வந்து கர்தானா பீட்ஸ் யூஸ் பண்ணுறேன். கர்தானாவில் வந்து லோடிங் டைப்பில் ஃப்ளாட் லோடு மாதிரி பண்ண போகிறோம். ஸோ ஒரு 4 பீட் எடுத்துக்கலாம். இந்த இடத்துலேருந்து த்ரெட் எடுத்துட்டு 4 இல்லை 3 பீட் மட்டுமே போதும். 3 பீட் வச்சு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு லாக்கு, திரும்ப மேலே போயிட்டு மேலே ஒரு லாக் போட்டுட்டு இந்த இந்த ஸ்டிச்சோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி பீட்ஸோட கவுண்ட் கூட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 3 பீட்ஸ் போட்டேன், இப்போ வந்து ஒரு 4 வச்சு பார்க்கலாம். இல்லை ஒன்று கூட சேர்க்கணும் அப்படின்னா கூட சேர்த்து போட்டுக்கலாம். ஸோ லோடிங் வந்து நீங்கள் நெக்லைனில் போடும்போது தான் வந்து பீட் கவுண்ட் வந்து பர்ஃபெக்டாக ஒரே கவுண்ட்டில் வரும். இந்த மாதிரி ஏதாவது ஷேப்பில் பண்ணும்போது அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பீட்ஸோட கவுண்ட் வந்து மாற்றிக்கலாம். ஸோ கீழே ஒரு லாக் போட்டுட்டு திரும்ப மேலே போயிட்டு மேலே ஒரு லாக், அகெயின் இப்போ மறுபடியும் பீட்ஸ் எடுக்கணும். நான் வந்து 4 எடுத்தது, இப்போ அடுத்து 5 எடுப்பேன். கொஞ்சம் ப்ராட் ஆகுதுல இந்த இடம், அப்போ இதுக்கேற்ற மாதிரி பீட்ஸோட கவுண்ட் கூட்டிகிட்டே போகணும். ஸோ ஃபுல்லாக முடிச்சிடலாம். இந்த பட்டர்ஃப்ளையோட பாடி போர்ஷன் அண்ட் இந்த ஃப்ளவர் போர்ஷன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்து வந்து இந்த விங்ஸ், விங்ஸில் வந்து ஃபுல்லாக ஒரு ஷேடிங் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். வெறும் த்ரெட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் பட்டன் ஹோல் ஸ்டிச் மட்டும் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறேன். ஒரு ஷேடிங் எஃபெக்ட், அதாவது எல்லோ இருந்துச்சு இல்லையா சாரியோட கலர் பிரைட் எல்லோ, அந்த கலரில் ஃபஸ்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு ஷேடாக கம்மி பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதை வந்து வரைஞ்சது இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். அது வந்து 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். இந்த லைன்ஸ் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இதுதான் வந்து 4 கலர்ஸ் நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல த்ரெட் எடுத்துட்டு நம்ம எப்பயும் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுவோம்ல, அதே மாதிரியே போட்டுக்கலாம். கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும் ஸ்டிச்சஸ்ஸு. நம்ம அடுத்த கலர் கொடுக்கும்போது இது கொஞ்சம் சரியாகும். இந்த நார்மலாக ஃப்ளவர்ஸ் பண்ணும்போதுலாம் இந்தளவுக்கு லாங் ஸ்டிச்சஸ் போட வேணாம். பட் இது வந்து ஷேடிங் ஒர்க்குங்கிறனால கொஞ்சம் லாங்காகவே இது மாதிரி போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த ஷேப் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இந்த இந்த டாப் போர்ஷன் மட்டும், இந்த இடத்துக்கு மட்டும் இந்த டார்க் எல்லோ கலரில் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் போட்டு முடிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த அவுட்லைன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அந்த உள்ளே இருந்த அந்த கர்வ் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி உள்ளே போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு இந்த எல்லோ வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியணும், அது கொஞ்சம் நிறைய ப்ராமினெண்ட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு லேயர் இதே எல்லோ யூஸ் பண்ண போகிறேன். நான் இங்கே உள்ள லைன்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த லைன்ஸ் இந்த லைனை ஃபாலோ பண்ணி அடுத்த லேயர் பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எதோ சொன்ன மாதிரி இது த்ரெட் வெளியே எடுக்கும்போது கொஞ்சம் சிக்கி வரும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக கவனமாக எடுத்தோம் அப்படின்னா சரியாகும். மறுபடியும் இந்த ஸ்டெப் வரைக்கும் போட்டுட்டு ஒரு லாக்கு, திரும்ப மேலே போயிட்டு அகெயின் கீழே ஒரு லாக். ஸோ இந்த ஸ்டிச்சுக்கு உள்ள இந்த த்ரெட்ஸுக்கு உள்ள போட்டு போட்டு பண்ணணும். நான் இது கலர் டார்க்கன் பண்ணணுங்கிறதுக்காக இன்னொரு லேயர் கொடுக்குறேன். நான் இப்போ இவ்வளோ திக்காக எனக்கு வேணுங்க, இப்போ இவ்வளோ லாங்காக போட்டால் ரொம்ப ஆடாக இருக்கும் அது, அதனால் ஒரே கலரை ரெண்டாக பிரித்து பண்ணிடுறேன் நான். ஸோ இந்த லைனை ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன், அடுத்த கலர் போடும்போது காட்டுறேன். இப்போ இந்த டார்க் எல்லோ வச்சு செகண்ட் லேயரும் போட்டு முடிச்சிட்டோம். இதுதான் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண கலர், இது வந்து சாரிக்கு ஆக்சுவல் மேட்சிங் கலர். அடுத்த ஷேட் வந்து இந்த எல்லோ எடுத்திருக்கேன், இன்னும் கொஞ்சம் லைட்டர் ஷேட் லெமன் எல்லோ எடுத்திருக்கேன். இதை வச்சு அடுத்த லேயர் எப்படி போடணுங்கிறத பார்க்கலாம். இப்போது இன்னொரு லைன் இங்கே போட்டிருக்கேன் இல்லையா, மேபி இன்னொரு கலர் நம்ம டார்க்கன் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு அடுத்த லேயர் போடணும். நம்ம அது ஒன்று ஒரு லேயராக போட்டு போட்டு வரைஞ்சோன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம தான் வரைஞ்சி தப்பாக வந்துருச்சு சைஸு. ஸோ இப்போ நம்ம ஒன்னாக பண்ண தான் அதுக்கடுத்து நமக்கு இது போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட டாப் போர்ஷன் இங்கேருந்து த்ரெட் எடுத்துட்டு மறுபடியும் கீழே வரைக்கும் இந்த லைன் போட்டிருக்கோம்ல அது வரைக்கும் அதே பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் ஃபுல்லாக.
இதுக்கப்புறம் வந்து இன்னொரு லேயர், இதை விட லைட்டர் ஷேடு, இன்னொரு லேயர் அதை விட லைட்டர் ஷேட், நாலு ஷேட் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பட்டர்ஃப்ளை இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ஷேடிங் எஃபெக்ட் ரொம்ப அழகாக வந்திருக்கு. நாலு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், டார்க் எல்லோ, லைட் எல்லோ, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப லைட் பேல் எல்லோ, அப்புறம் ஒரு க்ரீம் ஒயிட், நாலு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப க்யூட்டான ஒரு ஷேடிங் ஒர்க் வந்திருக்கு. இந்த பிளவுஸோட பிக்சர் பிளாகில் இருக்கும், பார்த்துக்கோங்க. அண்ட் ட்ரேசிங் பேப்பரும் பிளாகில் இருக்கும், அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணி வேரைட்டிஸ் நீங்கள் உங்கள் சாய்ஸில் நீங்கள் உங்கள் ஐடியா படி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளவுஸ்க்கு பேக் நெக் ஒர்க் எதுவுமே கிடையாது, நான் பேக் நெக்கில் வந்து ஒர்க் எதுவுமே பண்ண வரும் பட்டர்ஃப்ளை மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங், பாய்.